சிஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்எஸ்பியில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான ஈவெண்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோப்பு தான். ஏன்னா கயிறு ஏற விதம் வந்து பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரோப் வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லா ஈவெண்ட்டை விட ரோப் ரொம்ப ஈஸி. ஆனா சின்ன சின்ன ஐடியாக்கள் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸியா நம்ம கிளைம் பண்ணலாம் இல்லைங்களா. இப்போ சுத்தமா ரோப்பு வந்து பாத்தீங்கன்னா கயிறுல ஏற முடியாதவங்க போயிட்டு நம்ம போய் கயிறுல ஏறுறோம் அப்படின்னா நல்லா இருக்காது உங்களா. சுத்தமா வரல சார், ஒரு அடிக்கொரும் கயிறு ஏற முடியாதவங்களுக்கு ஒரு டிக்ஸ் சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன். என்ன அப்படின்னா இது 1.5 இன்ச் பழுப்பு ஓகேங்களா. இந்த பழுப்பை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏறி பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த பழுப்பு ஏறி பிராக்டிஸ் பண்ணிட்டாவே நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிரும், ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிரும். சரி நான் இவ்வளவுதான் ஏறிட்டா ஓகேவா, 15 அடி ஏறிட்டேன் ஓகேங்களா. இதே போல நான் கயிறுல ஆட்ட கண்டிப்பா ஏறுவீங்க, அதுல எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்ல. முதல்ல நீ கயிறு எனக்கு ஏற தெரியல சார், கயிறு எனக்கு ஏற வரல சார், சார் எனக்கு 2 அடிக்கும் 2 ஸ்டெப்புக்கு என்னால போட முடியல சார் புலம்புறீங்களா, கவலை வேணாம். 1.5 இன்ச் பழுப்பு ஓகேங்களா. அந்த பழுப்புல என்ன பண்ணா கையை எந்த விதத்துல பிடிக்கணும், எப்படி கிக் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதை பத்தியான டிப்ஸ் பாக்கலாங்களா. சரி ஓகே காய்ஸ் கவனிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் பழுப்பு பிடிக்கிற விதம் ஒன்னு இருக்கு இல்லையா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்போ, இந்த எல்போ இருக்கு இல்லைங்களா, எல்லு இந்த எல்ல வந்து விடவே கூடாது ஓகேங்களா. எல்லு தான் இருக்கணும் பாடி லாங்குவேஜ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நெகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பெண்ட், இந்த எல்போனுடைய பெண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஓகே இந்த பொசிஷன் தான் மெயினாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்து கிக் பண்ணி ஏறணும். ரெண்டாவது இந்த முட்டி இருக்கு இல்லையா, முட்டியிலிருந்து நம்மளுடைய உச்சந்தலை வரைக்கும் பாடி என்ன பண்ண ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும் ஓகேங்களா. இப்படி கிக் பண்ண சொல்ல பாடி மேலே போகணும் ஓகேங்களா. நம்முடைய உச்சந்தல்லேருந்து நம்முடைய முட்டி வரைக்கும் பின்னாடி பெண்டாக கூடாது, பெண்டாகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாவே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. சரி பாருங்க. இப்போ ஏறந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய நெகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் ஓகேங்களா. பாருங்களா அப்படி பிடிக்கிறோமா, என்னுடைய கண்ணுக்கு தெரியும் கரெக்டாக ஓகேங்களா. என் நெத்திக்கு நிறக்கணும் நெகம் அப்படி ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்போ, இந்த எல்போ ரொம்ப முக்கியம். எல் ஷேப்லேயே நம்ம தொங்க விடக்கூடாது ஓகேங்களா. முதல்ல கயிறு ஏறது ஏற ஏறாதீங்க, முதல்ல பழுப்பில் ஏறி பழக்கப்படுத்துங்க. இதை ஏறி பழக்கமானதுக்கப்புறம் கயிறை நம்ம போகலாம் ஓகேங்களா. இப்போ எத்திலோ கிக் பண்ணு, கிக் பண்ணு, குட் 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 குட், காத்து பிடி காத்துமா, கிக் பண்ணுமா கிக் பண்ணு, கிக் பண்ணு, குட் குட் ஓகே ஓகே ஓகே, டன் 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 டன், டவுன் 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 க்ளோஸ் நேருமா.